தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே உள்ளத்தில் களி வளர ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவை யாவும் நீ அருளும் கலைகள் என்றோ. ஒளி வளரும் தமிழ்வாணி அடியேனுக்கு இவை அனைத்தும் அருள்வாணி என்ற மகாகவி பாரதியின் தமிழ் வணக்கத்தை முன்வைத்து இந்த நல்லதொரு அரங்கிலே திரளாக என்று சொல்லுவதற்கு ஆசைதான். என்றாலும் நம்ம வரவேற்பாளர் நிகழ்த்தியவர்கள் சொன்னது போல ஒவ்வொருவரும் ஒரு 100 பேருக்கு சமம். அப்படி திரளாக அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். வரவேற்புரை வந்து ஒரு சிறப்புரையாக இருந்திருக்கலாம், அவ்வளவு மென்மையான குரலில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழகாக சொன்னது வந்து ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்தது. அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட எனக்கு அப்படின ஒரு இசையை கேட்பது போல இருந்தது. அதோடு சேர்ந்து பல தகவல்களை கொடுத்ததும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சிறப்புரைக்கு அவரை அழைத்து கடைசியில் என்ன மாட்டி விட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கவி பேரரசான் மீராவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி நம்முடைய முஸ்தபா ஐயா அவர்களை வந்து நிச்சயமாக நான் பாராட்டி ஆகணுங்கிறதுக்காகவே இந்த மேடைக்கு நான் வந்தேன். முதல் முதல்ல தமிழகம், நாங்கள் தமிழகமே நேசிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு கவிஞர் பெருமான, தமிழ் அறியாத ஒரு தேசத்தில் கொண்டு போய் அவருடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்திருப்பாரு. நம்ம ஊரில் ஒரு தெருவுக்கு ஒருத்தருடைய பெயரை வைக்கணும்னா முடியவே முடியாதுங்க. அவ்வளவு சிக்கலில் இருக்கும்போது ஒரு அயல் நாட்டில் ஒரு ஆஸ்திரேலியா மண்ணில் கொண்டு போய் கவிக்க முடியாதும், இந்த அரங்களை கவிக்கோட நம்ம எத்தனை நாள் நம்ம உறவாடி இருப்போம், பேசியிருப்போம், ஆசைகள் பெற்றிருப்போம். அவருடைய பெயரை கொண்டு போய் ஆஸ்திரேலிய மண்ணில் நிலைநாட்டினார் என்பதற்காகவே ஐயா வந்து தமிழ் ரசிகர்களுடைய சார்பில், தனிப்பட்ட என் சார்பில், கவிக்கவுடைய ரசிகர்கள் சார்பில் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இதே போல தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கவிஞர்களையும் மெல்ல மெல்ல அயல் நாடுகளில் நீங்கள் பதியம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் இங்கே வைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணத்தில் எப்போதுமே பேச வராது. மீராவுடைய 84வது பிறந்த நாள் விழா நடத்துட்டுருக்கு. இப்போ இந்த விழாவில் நடக்கும்போது, அதாவது நம்ம சொல்லும்போது என்னென்னா நினைவு நாள்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. மீராவுடைய பிறந்த நாள் இது 84வது பிறந்த நாள். அதுக்கு வரவேற்புரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை வந்திருக்கின்ற ஹமீம் முஸ்தபா ஐயா அவர்களுக்கும், இங்கு அமுத பாரதி ஐயா வரும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்றார்கள். வசீகரன் ஐயா வந்திருக்கிறாங்க, வழக்கறிஞர் பாலசீனிவாசன் வந்திருக்கிறாங்க. அதை விட இப்போது பாடிய அந்த இளைஞர் வந்தவருமே எனக்கு ஒரு இனிமையான செய்தியை சொன்னாங்க. என்னுடைய கவிதையை முகநூலில் அவங்க எடுத்து போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அதை எடுத்து காண்பிக்கவும் செய்தார்கள். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் அங்கேருந்து சிரமப்பட்டு வந்ததுக்கு இது ஒன்றே போதும், பயத்துக்கிட்டு இப்போ நான் கவிதை போயிடலாங்கிற நிலைமையில் அவ்வளோ அழகான என்னோட கவிதை. அது வந்து தினமணி ஆசிரியர் அவர்களால் கலா ரசிகர்களில் போடப்பட்ட அந்த கவிதை இப்போ இவரும் போட்டுக்கிறாருங்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. பாராட்டியும் பேசினார், அதற்கு உங்களுக்கு சிறப்பு நன்றி. இப்போ வந்து நான் என்னை பேசுவதற்கு அழைக்கும்போது கூட நான் தமிழன்பன் ஐயாவுக்கு இப்போ நன்றி சொல்லணும். ஐயா வந்து என்னை கேட்கும்போது நான் இதை தான் சொன்னேன், ஐயா நான் மீராவோடு நெருங்கி பழகியவர்களை பேசுவதற்காக நான் பரிந்துரை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருடைய பெயரெல்லாம் சொன்னேன். அவங்க வேண்டாங்கம்மா, இவங்க வேண்டாங்கம்மான்னு வரிசையாக சொல்லிட்டு கடைசியில் ஒளிப்பதிவாளர் செலீத் அவர்களை வேணாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் அவர் பேசினா நல்லா இருக்கும்னு விரும்பினேன். ஏனென்றால் இறுதி காலகட்டத்தில், மீராவுடைய இறுதி காலகட்டத்தில் அவரோடு பழகியவர் ஒளிப்பதிவாளர் செலீத் அவர்கள். ஆனால் அவர்கிட்ட கேட்கும்போது 20ஆம் தேதி வரைக்கும் நான் இந்த ஊர்லேயே இல்லை என்று சொன்னதுனால வேறு வழியின்றி செலீது அவர்கள் பேச வேண்டிய அந்த செய்திகளை நான் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் மீராவுடைய எந்த கவிதையும் அதிகமாக பேசுவதற்கு வரல. ஆனால் மீராவோடு பழகியவர்கள் சொன்ன சில சில செய்திகளை சொல்லி அவருடைய குணம் எப்படி இருந்திருக்குது, மீரா என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்கிறது மட்டும் பார்க்கலான்னு நினைக்கிறேன். மீரா வந்து இறைப்பற்று பெருசா இல்லாதவர், இறைப்பற்று இல்லை. ஆனால் அந்த செய்திகள் நமக்கு வந்து அவ்வளோ பிரமிப்பாக இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்ட்டு. ஒரு முறை முதல் முறையாக மீரா போகிறாங்களாமா மெய்யப்ப செட்டியார், அதாவது சிதம்பரத்துக்கு மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய இல்லத்துக்கு போகிறாங்க.
அவருக்கு நேர்த்த செட்டியாருக்கு ஒரு வேலை தெரியாமல் இருந்திருக்கலாம், மீரா வந்து இறை பற்றாகர் அல்ல என்பது தெரியாமல் இருந்திருக்கலாம். மதியம் வந்து நல்ல அருமையான உணவு பரிமாறப்பட்டது, காரைக்குடி செட்டிநாட்டு உணவு. சாப்பிடும்போதே அவர் சொன்னார், அம்மா மையப்ப செட்டியார் மாலை நம்ம கோவிலுக்கு போகலாம், நம்ம பல்கலைக்கழக பேராசிரியர் தான் அங்கே அர்ச்சகராக இருக்கிறார், உங்களுக்கு இறைவனை ரொம்ப அழகாக கடவுளை காட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இவரும் என்ன பதில் சொல்கிறது, வேணுமா வேண்டாமான்னு சொல்ல முடியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. கா பஞ்சாங்கம், புதுவையுடைய பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்களும் மீரா அவர்களும் போயிருக்கிறாங்க. மாலை இப்போ கோவிலுக்கு போயாச்சு, அதில் சிறப்பு வழியில் வேற அழைத்து கொண்டு போகிறார்களாம் அந்த இறைவனை பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்காக. அப்படி போகும்போது சட்டையெல்லாம் கழட்டிட்டு வாங்க என்று சொன்ன உடனே மீரா வந்து தயக்கத்தோடு சட்டையெல்லாம் கழட்டிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே கடவுள்கிட்ட அர்ச்சனை பண்ணும்போது, உங்களுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறோம், நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டாரான். மீரா ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக சிரித்து விட்டு பஞ்சாங்கம் அவர்களை பார்த்து சிரித்தாங்களாம்மா, இவர் அவரை பார்த்து சிரிக்கிறாராம்மா, தெரியலையே அப்படின்னாராம். கடைசி மீரா எப்படி தெரியலையே என்று சொன்னாரோ அதே போலவே கா பஞ்சாங்கம் அவர்களும் தெரியலையே என்று சொன்னார்களாமா. இந்த செய்தியை பல ஆண்டுகள் அவர்கள் இருவரும் சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. நம்மளை பற்றி தெரியாமல் கூட கோவிலில் அர்ச்சனை செய்வதற்கு நம்ம நட்சத்திரத்தெல்லாம் கேட்டுக்கிறாங்களே இவங்க தான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அவ்வப்போது சிரித்ததாக கா பஞ்சாங்கம் அவர்களுடைய பதிவில் இருந்து நான் படித்தது தான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். அதுபோல் செலின்னு எழுதுகிறாரு, கடைசி காலகட்டத்தில் அவருடைய அந்த தாடியோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள், அப்புறம் திருமதி மீராவோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே எடுத்தது செலியன் அவர்கள் தான். வெறும் ஒரு மாதிரி ஒரு வெறும் கோட்டு ஓவியமாக வரைய வராமா, எதுவுமே அதில் ஒரு அர்த்தம் கூட இல்லாதது ஆரம்ப காலகட்டத்தில் செலியன். அப்படிப்பட்ட ஓவியங்களை கூட எல்லா புத்தகங்கள்லையும் போட்டு செலியனை ஒரு ஓவியனாக ஒரு ஒளிப்பதிவாளராக கொண்டு வந்தது மீரா தான் என்பது வந்து அவரே பதிவு செய்கிறார் பல இடங்களில். அதை ரொம்ப ரொம்ப அழகாக நிறைய இடங்களில் சொல்லியிருப்பார். அது வெளிச்சம் கூட இல்லாத ஒரு இடத்துல நான் வந்து அவரை ஒளிப்பதிவு செய்தேன், ஆனால் அது அவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு மீரா அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருப்பார் என்பது. இறைப்பற்று இல்லாதவர் என்பது வந்து பல இடங்களில் தெரிஞ்சது தான், ஒரு கவிதையில் ரொம்ப அழகாக எழுதுவார் மீரா. செல்வந்தர்களுக்கு இறைப்பற்று இருக்குது, ஆனால் இறைப்பற்றில் அவங்களுக்கு இன்பம் வரும்போது செல்வந்தர்கள் யாரை தேடுறாங்க, துன்பம் வரும்போது யாரை தேடுறாங்க. ரொம்ப அழகாக முருகனும் முத்தையா பிள்ளையும்னு ஒரு கவிதை எழுதுவார். நான் கவிதைகளை அதிகமாக பேச மாட்டேன், இருந்தாலும் அதனுடைய கருத்தை சொல்கிறேன். அதில் என்ன அப்படின்னா, முத்தையா முருகன் அந்த வேவலாளியுடைய வேலைக்காரனுடைய பெயர் முருகன், முதலாளியுடைய பெயர் முத்தையா. இவர் என்ன பண்ணுறது, நல்லா அழகாக காலையில் எழுந்திரிச்சு பட்டையெல்லாம் போட்டு விபூதியெல்லாம் போட்டுட்டு இறைவனை வேண்டி கொண்டு முருகா முருகான்னு சொன்னாராம். உடனே அந்த ஹேவலாளி ஓடி வந்து சென்னங்க சாமி என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. காலங்கதான் ஓ மூஞ்சி பார்க்கறதுக்கு நான் எதுக்கடா கூப்பிட போகிறேன்னா, என் அப்பனை தானே கூப்பிட்டேன், உன்னையார கூப்பிட்டாங்க அப்படின்னு திட்டுறாரு. இதே போல் மதியம் வந்து நல்லா சாப்பிட்ட பிறகு கூட முருகா முருகான்றாரு. இவன் வேகமாக ஓடி வர்றான், சாமி என்ன தான் கூப்பிட்டீங்களான்ட்டு உன்னையா தான் மோசமாக திட்டாரு. பெரிய நீண்ட கவிதை, அதை நல்லா சுருக்கமாக சொல்கிறேன். திட்டின உடனே நடுராத்திரி ஆகிடுது, திருட வந்துடுறான் வீட்டில், எல்லா பொருள்களையும் திருடிட்டு இருக்கிறான். இவர் முருகா முருகா முருகான்னு கூப்பிடாரு. அந்த ஏவலாளி எழுந்திருச்சவன் திரும்பி படுத்து, இவன் எங்கே நம்மளை கூப்பிட போடுறாரு, யாரையாவது தானே கூப்பிடுவாருன்னு அவர் திரும்பி படுத்துட்டானாம். திருட்டு எல்லாமே திருட்டு போன பிறகு அவர் கீழே இறங்கி வந்து இவனை வசவு திட்டாரு. நான் எத்தனை தடவை முருகா முருகான்னு கூப்பிட்டேன், நீ எனக்கு காதில் விழுந்துச்சுங்க சாமி, நான் எழுந்திருச்சேன் ஆனால் நீங்கள் என்னை கூப்பிட மாட்டீங்க இல்லையா, அதனால தான் நான் எழுந்திருச்சு வரலன்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு அழகான கவிதையாக எழுதுவார். பழனி விபூதியை நெற்றியில் பூசி, நான் கொஞ்சம் மட்டும் அதில் நாலு வரி மட்டும் சொல்கிறேன். நெஞ்சில் பழனி விபூதியை நெற்றியில் பூசி, நெஞ்சினில் பூசி, செவியில் பூ வைத்து செருகி, பூசையறையை விட்டு அசைந்து வருகையில் முத்தையா பிள்ளை முருகா முருகா என்றார். உடனே அவர் முன் ஓடோடி வந்து என்ன ஏசம்மான் கூப்பிட்டீங்களா என்றான் ஏவலாளன். முத்தையா பிள்ளையின் முகமும் சிவந்தது, அதாவது ஏவலாளி வந்தால் சிவந்துடும் அவருக்கு முகம். விடிஞ்சு விடியா மூஞ்சி பயலே, விடிஞ்சதும் பாவம் படர்ந்த உன் முகத்தை பார்க்கவா காட்டி தொலைக்கிறாய், கழுதையே சனியனே அப்பன் முருகனே அல்லவா நான் அழைத்தேன் அப்படின்னாரு. அப்புறம் உச்சி, இதே போல மதியமும் இதே மாதிரி பெருசா எழுதுறாரு. உச்சி இரவு ஒரு மணி இருக்கும், முருகா முருகா என்று பண்ணையார் அழைத்தார். மாடியில் பெரும் குரல் எழுந்தது,
கொள்ளையில் அந்த குரல் எதிரொலிக்கவே ஏவலாளன் எழுந்தான். பின்னர் என்னையா கூப்பிட்டார், இருக்காது என்றவன் உள்ளே போகாது உடம்பை சாய்த்தான். இப்ப இரவாச்சு, திரும்பும் வராது. என்னையா என்றவன் உள்ளே போகாது உடம்பை சாய்த்தான். என்னையா கூப்பிட போகிறார், அப்பன் முருகனை அல்லவா அடைத்திருப்பீர்கள் என்று யோசித்தார். அவர் வந்து திட்டுறாரு, ஏன்ப்பா எத்தனை தடவை முருகன் முருகன் கூப்பிட்டேன், ஏன் வரலன்னு திட்டும்போது அவர் பதில் சொல்றாரு, என்னையா கூப்பிட போகிறீர், அப்பன் முருகனை அல்லவா அழைப்பீர்கள் என்று பேசாது இருந்தேன் என்று அந்த ஏழை முருகன் இயம்பினான். சாவி கொத்தை ஆவியாக கொண்ட முத்தையா பிள்ளையின் முகம் அப்ப சிவந்தது, இப்ப கருத்தது அப்படின்னு எழுதுறாரு. ஒரு அதாவது இறைவனை வேண்ட, அதாவது இன்பத்துல இறைவனை வேண்டுவதும் துன்பத்துல ஏழைகளை வேண்டுவதுமான பணக்காரர்களுடைய ஒரு செயலை வந்து மீரா ரொம்ப அழகாக சொல்லி காட்டியிருப்பார். அதில் அதை விட பாரதி எனக்கு என்னென்னா அவர் குரு என்று சொல்வார். பாரதிதாசனை குரு என்று சொல்வார். என்னுடைய குரு பாரதிதாசன். அந்த பாரதிதாசன் அந்த குருவின் வழியாக நான் என்னுடைய இறைவனை கண்டு கொண்டேன் அப்படிங்கிறார். இறைவன் யாரு அப்படின்னு சொன்னால், ஒரு முறை சொல்லும்போது மகாகவி பாரதி ரொம்ப கிண்டலாக பேசுகின்றார். என் மூதாதை ஒருவன், பாரதி, என் மூதாதை ஒருவன் பராசக்தியிடம் வரம் கேட்டான். காளி காணி நிலம் வேண்டும், மாட மாளிகை, தென்னந்தோப்பு, அது இது வேண்டி இறுதியில் ஒரு பத்தினி பெண்ணை வேண்டும் என்று வரம் கேட்டான். நானாக இருந்திருந்தால் உன்னை பெற்றால் உன்னை மட்டுமே கேட்டிருப்பேன். ஒரு பத்தினி பெண்ணை கேட்டான், நான் கேட்டால் உன்னை மட்டுமே கேட்டிருப்பேன். உன்னை பெற்றால் உலகத்தில் உள்ள எல்லாம் பெற்ற மாதிரி தான். மீராவுடைய இதில் வந்து பாரதியை எப்படி சொல்கிறாங்கன்னா, பாரதியை இறைவன் என்று மீரா சொல்கின்றார். குருவின் மூலமாக நான் இறைவனை கண்டடைந்தேன் அப்படிங்கிறாரு. யார் இறைவன்? மகாகவி பாரதிதான் இறைவன்கிறாரு. இறைவன் சொல்ற அதே மீரா பாரதிதாசனுடைய வழியில அவருடைய கருத்தாக்கங்களை அவருடைய நடைகளை நான் எடுத்து பயன்படுத்தும் போது என்னுடைய கவிதை வெற்றி பெற்றது அப்படிங்கிறாரு. அதே சமயம் பாரதியாருடைய வழியில் நான் கவிதை எழுதும் போது அந்த கவிதை வெற்றி பெறவில்லை என்று மீராவே அவருடைய சொந்த முன்னுரையில எழுதுறாரு. ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்னா, பாரதியார் ஆன்மீகத்தை எழுதி கொண்டு வந்தார், ஆனால் இவரால் ஆன்மீகத்துக்குள்ள போகவே முடியலை. அந்த வெளிப்படை தன்மையும் மீராவிடம் நிறைய இருந்தது. ரொம்ப அழகாக சொல்வார். அதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு, மூன்று விதமான நோய்கள் இருக்கு அவருக்கு. அதை சொல்லும்போது அவர் சொல்லுவார், பரம்பு மலையை மூவேந்தர்களும் படையெடுத்தது போல என்னுடைய உடலில் மூன்று நோய்கள் படையெடுத்திருக்கின்றது. அந்த நிலையில் அப்படி உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாரு. அந்த நிலையில் என்னுடைய மகள் வருகிறார். அந்த மகள் சொல்றா, இப்பவாவது திருந்துங்கப்பா, இப்பவாவது கோயிலுக்கு போங்கப்பா, சரியாயிடும் உடம்புன்னு இந்த மகள் வரும்போதெல்லாம் சொல்லுவாளாமா. அப்ப மீரா சொல்லுகின்றாரு, இல்லை என்னால் அப்படிலாம் மாத்திக்க முடியலம்மா என்று சொல்லிட்டு இருந்தோம். என் அருகில் வீரமணி அவர்கள் கொடுத்த விருது இருக்கிறது, இதை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு எது கடவுளா இருந்திருக்கு அப்படின்னா, திராவிட இயக்க கொள்கைகளும் பிற்காலத்துல திராவிடத்திலிருந்து அவர் வராரு பொது உடைமைக்கு என்றாலும் கூட அந்த கொள்கைகள் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய கடவுளாகவே தெரிஞ்சிருக்கு. ரொம்ப பாரியின் பரம்பை மூவேந்தர்கள் சூழ்ந்தது போல என்னை நீரிழவு, இதய நோய், வாதம் ஒன்று, அவருக்கு பார்கின்சன் நோய், வாதம் நோய் வந்தது. அதனால அவரால் படுத்த படுக்கை ஆயிட்டது. 2002 மேல வந்து படுக்கையில தான் இருந்தார் மீரா. அது வந்து ரொம்ப அழகா இருந்தவர். கடவுள் நம்பிக்கையே சிறிதும் இல்லாத மீரா மகள் வந்து சொல்லும்போது இதை தான் சொல்றாரு. அதை விட நம்ம பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் வந்து ஒரு இதழ் நடத்துறாங்க, ஓம் சக்தின்னு ஒரு இதழ். இவர் பணி நிறைவு செய்யும் போது நீங்க அந்த இதழுக்கு வேலைக்கு வாங்கன்னு இவர் யோசிச்சு தான் போறாரு. நான் வரல, எனக்கு அது ஆன்மீக இதழ், என்னால் எதுவும் எழுத முடியாதுன்னு. இவருக்கு மிகப்பெரிய அறை, இவருக்கு நிறைய சம்பளம் எல்லாமும் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் கூட அந்த ஆன்மீக கட்டுரைகளும் அந்த பயண கட்டுரைகள், ஆலய தரிசனங்கள், இதெல்லாம் எழுதுவதற்கு வேற ஒரு இணை ஆசிரியர் இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு எந்த வேலையும் இல்லை. எவ்வளோ நேர்மைன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன், மீராவுடைய நேர்மை. வேலையே செய்யாமல் நான் எப்படி சம்பளம் வாங்குறது? அதனால எனக்கு அந்த வேலை வேண்டாம்னு நினைத்து கொண்டிருக்கும் போது இந்த நோய் வந்தது, அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி எழுதுறாரு.
வேலை செய்யாம இருக்கும்போது நோய் வந்ததை இன்னும் அவருக்கு பணம் தேவையா இருந்திருக்கு. ஆனா அதை கூட சொல்லாம எனக்கு இந்த நோய் வந்தது ஒருவேளை நான் அதுல இருந்து வெளியில் வருவதற்கான காரணமாக கூட இருக்கலாம். இது மகிழ்ச்சியாக இருக்கிறது எழுதும்போது நான் உண்மையிலேயே அதிர்ந்து போனேன். இப்படி ஒரு மாத்தவர்கள் கவிஞர்கள்லாம் நம்ம நாட்டுல இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னும் தொடர்ந்து அதுல பாத்தீங்கன்னா கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாதவர் மீறாங்கிறதுல வந்து மாற்று கருத்து யாருக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படியான கொள்கை அப்படின்னு சொன்னா, நம்ம கவிக்கு அவர்களும் அவர்களும் நல்ல நெருங்கிய நண்பர்கள், வகுப்பு தோழர்கள். கவிக்கு இவர் வந்து கனவுகள் பிளஸ் கற்பனைகள் காகிதங்கள் அந்த கவிதையை எழுதுறாரு. எழுதும்போது அது வரைக்கும் திராவிட இயக்க கொள்கையில இருந்து அப்பதான் வந்து பொது உடைமைக்கு வருகின்றார் மீரா. அப்ப சொல்றார் கவிக்கு, தயவு செஞ்சு இந்த கவிதையை எழுதாதீங்க, இந்த காதல் கவிதைகளை நீங்க எழுதுனீங்கன்னா உங்களை தூக்குல மாட்டிடுவாங்க இயக்க தொண்டர்கள்லாம், எழுதாதீங்கன்னு சொல்லி அவர் கெஞ்சுறாராமா. கவிக்கு அப்படி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்ப காதல் கவிதை எழுதக்கூடிய ஆசை இருக்கு, நான் எழுதி தீருவேன். ஆனா காதலில் கூட ஐயா சொன்ன மாதிரி பொது உடைமையை கொண்டு வந்து புகுத்தியவர் என்பது வந்து மீரா. அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அப்பெல்லாம் எது ரொம்ப நாகரிகமாக இருந்தது அப்படின்னா மீராவுடைய கனவுகள் கற்பனைகள் அந்த புத்தகத்தை கையில வைத்திருந்தா அவன் மிகப்பெரிய காதல் இளைஞன், பொது உடைமை இளைஞன் என்ற ஒரு காலத்துல வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. நான் கவிதைக்குள்ளேயே போகாம இந்த செய்திகள் மட்டும் நமக்கு நிறைய தெரியும். ஏன்னா அதுக்காக தான் நான் செலீன் போன்றவர்கள் பேசினா நன்றாக இருக்கணும். இப்போ ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இவர்கள்லாம் எப்படி அதோட உறவு கொண்டிருக்கிறாங்கிறது மட்டும் பேசலாங்கிறதுல தான் வந்தேன். இன்னொரு பாரதி நூற்றாண்டு விழா நடத்துறாரு சிவகங்கையில், சொந்த ஊர்ல. 10 நாட்கள் அந்த விழா நடக்கிறது. 10 நாள் விழால ஒரு வேலை வேற யாராவது நடத்தியிருந்தா அப்போது வந்து அதிமுக ஆட்சி. அந்த ஆட்சியில் அதை எம்ஜிஆர் அழைத்து தானே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அழைத்து அந்த விழாவை கொண்டாடி இருந்தால் எப்படி நடந்திருக்கும்? மிகப்பெரிய விழாவாக கலை நிகழ்ச்சிகள்லாம் வச்சு அதை அழகாக நடத்துறாரு. ஆனாலும் கூட புரட்சித் தலைவரை அழைக்காம கருணாநிதி முதலமைச்சரை மட்டுமே அழைத்து அந்த விழாவை நடத்தினார் என்று சொல்லும் போது அதுல என்ன அந்த கொள்கையில அந்த திராவிடத்துல இருந்து மாறிவிடக்கூடாது என்ற கொள்கையில ரொம்ப ரொம்ப உறுதியாக மீரா இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. கவிக்கோ ஐயா தான் நிறைய இடங்கள்ல வந்து மீராவை வழிப்படுத்தி இதை செய்யாதீங்க அதை செய்யுங்க என்று சொல்லக்கூடிய அளவுல வழிப்படுத்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கவிக்கோ ஐயாவாகத்தான் இருந்திருக்கு. அப்புறம் இன்னொரு செய்தி, செம்மலர் அப்படிங்கிற வறுமையில எப்படி செம்மையாக இருந்திருக்கிறார்கள் நம்ம கவிஞர்கள். கஷ்டம் வருது, அதாவது என்னதான் வந்து உதவி நம்மளுடைய ஓய்வு ஊதியம் ஐயா வந்து என்ன விருப்ப ஓய்வான்னு கேட்டீங்க, விருப்ப ஓய்வுலாம் இல்லை, விரும்பி ஓய்வு கொடுத்து விட்டார்கள். அந்த வயதை நான் அடைந்து விட்டேன், 58 வயது முடிந்தது, அதனால தான் அனுப்பியிருக்கிறாங்க. இவருக்கு வந்து ஓய்வூதியம், எங்களுக்கு ஓய்வூதியம்லாம் இல்லை, அதனால் இதையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஓய்வூதியம் மட்டும் வருது. அப்போ இவர் செம்மலருக்கு ஒரு கவிதையை அனுப்புகிறாராம்மா, சின்ன சின்னதாக அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாரு. மீனாவுடைய கையில் அது வருது. அந்த செம்மலருக்கு கவிதையை அனுப்பும்போது அந்த கவிதையை நடு பக்கத்தில் ரொம்ப அழகாக செம்மலர் இதெல்லாம் போட்டாங்க. அது பாருங்க, 2002 மீரா எவ்வளவு வளர்ந்தவர், அவ்வளவு வளர்ந்த மீரா அந்த நடுப்பக்கத்துல கவிதையை போட்டதுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அடைஞ்சிட்டு அந்தக்கு ஒரு 100 ரூபாய் சன்மானம் வேற கிடைத்திருக்கு. உடனே அவருக்கு கவிதை எழுதுறாரு நம்ம எஸ்ஏபிக்கு, நான் வந்து என்ன நடுப்பக்கத்துல நீங்க கவிதை போட்டது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதை விட மகிழ்ச்சி 100 ரூபாய் கொடுத்தது. இதுல என்னன்னா, கடந்த 4 ஆண்டுகளில் நான் பெற்ற ஓய்வு ஊதியத்தை தவிர முதல் தொகை இது ஒன்றுதான், இது வரைக்கும் நான் வேற எந்த தொகையும் எனக்கு கிடைக்கவில்லை, இந்த 100 ரூபாய் தான் இதர வருமானம்னு சொல்லி கடிதத்தை எழுதினேன் அப்படின்னு அவரே எழுதுறாரு. இந்த அளவு வெளிப்படையா ஒருத்தரால இருக்க முடியுமா? அதாவது இன்னும் ஒரு இதழ்ல 100 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோன்னு வைங்க, அடுத்த இதுலயே 50 ரூபாய் தருவாங்க, இல்லை அதை விட குறைவாக தருவதற்கு பார்ப்பாங்க. ஆனால் அதை அப்படி சொல்லவே மாட்டாங்கன்னா, எனக்கு அங்கே 500 ரூபாய் தர்றாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 100 ரூபாய் கொடுத்ததை அவ்வளோ பெருமையாக எழுதி அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு மனம் வந்து அந்த வெள்ளை மனத்தை வந்து நம்ம மீரா கிட்ட பார்க்க முடியுது. மீராவை சொல்லும்போது நம்ம ஆசிரியர், மிகச்சிறந்த பேராசிரியர் அப்படின்னா கல்லூரியில் பாடம் நடத்துறது இல்லை, அங்கே பாடம் நடத்துறது அவருடைய தொழில், அதை அவ்வளோ அழகாக செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அதை தாண்டி படைப்பு உலகத்தில் நிறைய மாணவர்களை உருவாக்கியவர் மீரா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எனக்கு என்ன வியப்பு அதில் அப்படின்னா, எப்படி உருவாக்கினார், அவருடைய அண்ணம் பதிப்பகத்தில் அகரம் பதிப்பகத்தில் எல்லோரையும் எழுத வச்சார், அதுக்கு எப்படி தேர்வு செய்தார், பதிப்பகங்களை எப்படி தேர்வு செய்கின்றன இப்போது,
அவர் எப்படி தேர்வு செய்தார், அப்படி ஒரு ரசனையுடைய அடிப்படையில் தான் எல்லாரையும் தேர்ந்தெடுத்துருக்கிறாரு. பதிப்பகத்துக்கு இப்போல்லாம் என்னென்னா, யார் நல்ல பெரிய ஆளோ அவருடைய நூலை நம்ம பதிப்பு செஞ்சால் நம்ம பதிப்பகம் வெளியில் வரும், அப்படி பதிப்பகங்கள் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா யார் அதிகமாக, இப்போ பல பதிப்பகங்கள் அயல் நாட்டில் இருக்கிற சாதாரண கவிதையே எழுத தெரியாத ஒருத்தன் கவிதை எழுதினா கூட அவனுடைய நூலை போட்டால் இங்கே காசு கிடச்சிடும், நிறையா எவ்வளோ கேட்டாலும் அவன் கொடுத்துருவான். இப்படி ஒரு சூழலில் 2002 கூட அப்படிப்பட்ட சூழலில் தான் இருந்தது, ரொம்ப முன்னாடிலாம் இல்லை. அந்த சூழலில் கவிக்கோ எப்படி தேர்ந்தெடுக்கின்றார் அப்படிங்கிறத கா பஞ்சாங்கம் அவர்கள் எழுதுகிறாங்க. பேசிக்கிட்டே இருப்பாராம்மா, யார் வீட்லையாவது அந்த கையெழுத்து பிறகு ஏதாவது இருந்தால் அதை எப்படி படித்து பார்ப்பறான், இது நல்லா இருக்கேன் இது நம்ம பதிப்பகத்தில் போட்டுடலாமா அப்படின்னு வராமா உடனே. எவ்வளோ பரந்த, அது முதல் புத்தகமாக இருக்கும் அது. அதை விட இன்னும் இந்த மாதிரியான காரணத்தை தேட பாருங்க. அவனுக்கு போன மாதம் தான் அவனுடைய மனைவி இறந்துட்டான், அவன் ரொம்ப சோகத்தில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு புத்தகம் போட்டு கொடுத்தா அவனுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல இப்படின்னு சொல்லுவாராமா. அப்படி இல்லைன்னா இன்னும் என்ன சொல்லுவாராம, அவன் பாரு வேலை இல்லாம அடைஞ்சிட்டு இருக்கான், அவனுக்கு இன்னும் வேலையே கிடைக்கல. இப்போ ஒரு புத்தகம் போட்டோம்னா அவனுக்கு அது ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், உற்சாகமா வேலையை தேடுவான் என்று சொல்லிட்டு முதல் நூல்களை அந்த மாதிரியான இளைஞர்களுக்கு முதல் நூலை போட்டு கொடுத்துருக்கிறாரு. இதை யோசிச்சு பாருங்க, இது எந்த உலகத்துலயாவது, அதுவும் அவரே ஒரு எழுத்தாளர் கவிஞர், அவருடைய பதிப்புகள் அவர் எத்தனை நூல்களை போட்டிருக்கலாம் நினைச்சிருந்தா. 1965 முதல் நூல் வெளியிடுகின்றார் அவருடைய கவிதை நூல், மீ ராஜேந்திரன் கவிதைகள் 1965 வருது. அதுக்கப்புறம் அவருடைய கவிதை நூல் பதிப்பே இல்லை, கிடைக்கல யாருக்குமே. ஆனால் அவர் மறுபதிப்பு போடுவது 2002. 37 வரைக்கும் தனக்கு இந்த எதையுமே சிந்திக்காம இளைஞர்களுடைய நூல்களை மட்டுமே பதிப்பு செய்யணும், அதுவும் இப்படிப்பட்ட யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பதிப்பு செய்யணும்னு என்று தொடங்கியது தான் நவகவிதை அப்படின்னு சொல்லிட்டு கா பஞ்சாங்கம் அவர்கள் எழுதுறாங்க. நான் எல்லாம் படித்தேன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் ஏன்னா மீராவோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, ஆனால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. நம்ம ஐயாவை பார்த்துட்டு எப்படி வணக்கம் சொல்லிட்டே போயிடுவேன், இது வரைக்கும் நான் முஸ்தபா ஐயாவை பார்ப்பேன், ஐயா வணக்கங்க ஐயா, அவ்வளோதான் முடிஞ்சது. ஆனால் இன்று கவிக்கும் ஓகே, இவர் வந்து ஒரு நாட்டில் ஒரு தெருவுக்கு பெயரை சூட்டுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கலாம்னு சொல்லும்போது, இல்லை நான் உள்ளே போய் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் என்று சொல்லக்கூடிய மனம் நமக்கு இப்படி தான் வருது. ஆனால் நம்ம பெரும்பான்மையான ஆளுமைகளை நான் அமுத பாரதி ஐயாவோட பேசணும்னு எப்போதும் ஆசைப்படுவேன், ஆனால் பேசுவதற்கு ஒரு தயக்கம் உண்டு. என்ன பேசுறது அவங்ககிட்ட, அவ்வளோ மிகப்பெரிய கவிஞர்கள், நமக்கு கவிதையே தெரியாது கவிஞர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி என்ன பேசுவதுங்கிற அச்சத்திலையும் ஒரு தயக்கத்திலையுமே நம்ம சான்றோர் பெருமக்கள் கிட்ட இருந்து தூரம் வந்துடுறோம். வாழ்கின்ற காலத்தில் அவர்களோடு நம்ம அதிகமாக பழகாமல் இருக்கிறது கூட மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மீரா அப்படி இல்லை, நான் ரசித்து படித்த அந்த புத்தகத்தை வாங்கி 2-3 நாளில் அவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறாங்க எல்லாருடைய அனுபவங்களையும். மீரா பார்த்த உடனே பழக ஆரம்பிச்சிருவார். அம்மா ஒரு நண்பர் போகிறார் அவருடைய வீட்டுக்கு, அவர் என்னது அவர் பேர் ஞாபகம் இல்லை, சீருடையான் அவருடைய பேர். அவர் வந்து மீராவை பார்க்கறதுக்காக போறாரு, யாரோ ஒரு பெரிய மனிதர் தான் அனுப்பி வச்சிருக்கிறாங்க, இவர் போறாரு, இவர் யாருன்னு தெரியாது. மெல்ல பதுங்கி பதுங்கி உள்ள போன அந்த நண்பர் மீராவை பார்த்துட்டு, மீரான்னு தெரியல, நான் மீ அப்படின்னு தான் சொன்னாராமா, வாங்க உட்காருங்கட்டாராமா. மீரா உடனே உட்காருங்கன்னு சொன்ன உட்காந்துட்டாரு. என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னாராம். நான் சாப்பிட்டு வந்துட்டேன் வழக்கமா தண்ணி நம்ம சொல்லுவாங்க, சாப்பிட்டு வந்துட்டேன் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னாராமா. அடுத்த நிமிடம் எப்படி சொன்னார்னே தெரியல, எனக்கு செக்யூரிட்டி வந்தது அப்படிங்கிறார் அவர். எந்த மாதிரி சொன்னாரு, யார்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சான்னு தெரியல, அடுத்த ஒரு 2 நிமிடங்கள்ல எனக்கு செக்யூரிட்டி வந்தது, சாப்பிட்டாச்சு. நிறைய நேரம் பேசிக்கொண்டே இருந்தோம், பேசி முடிச்சாச்சா. இப்போ இவர் வீட்டுக்கு கிளம்புறாரு, அன்று பேருந்தில் போகணும், வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பயங்கரமான கூட்டமாம் பேருந்தில், ஏதோ ஒரு திருவிழா நாட்களாக இருந்திருக்கலாம். அவர் ஒவ்வொரு பேரும் தான் விட்டுட்டே இருக்கிறாரு, ஏற முடியல முண்டி அடிச்சு. அப்போ நின்றுட்டே இருக்கும்போது, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு போங்களேன், இன்றைக்கி தங்கிட்டுன்னு மீரா அடைக்கிறாரு. எப்படி வரும் ஒரு புதிய மனிதரை, நீங்கள் வீட்டுக்கு வந்து தங்கிட்டு நாளைக்கு போங்க அப்படின்னாரான். இல்லை இல்லை எனக்கு ரொம்ப அவசரமான வேலை இருக்குது, நான் போயே ஆகணும்னு அந்த சீருடையான் சொன்ன உடனே இவர் சரி அப்படின்னு சொல்லி நின்றுட்டே இருந்தாராமா. அடுத்தது ஒரு பேருந்து வந்ததாம், வந்த உடனே எப்படி பாய்ந்தார் என்றே தெரியவில்லை, அந்த பேருந்துக்குள்ள வேகமாக பாய்ந்து முண்டி அடித்து ஒரு இருக்கையில் மீரா சென்று அமர்ந்தார் அப்படின்னு எழுதுறாரு. யோசிச்சு பாருங்க, யாரோ ஒரு இளைஞனுக்காக
ஒரு சிறுவனுக்காக ஒரு மாபெரும் கவிஞன் 2002 அந்த பாருங்க, அப்பெல்லாமே பெரிய ஆள் அவர், மிகப்பெரிய பேராசிரியர், ஓய்வு பெற்ற பேராசிரியர், பதிப்பகத்தார், கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், அது திராவிட இயக்க பேச்சாளர், அண்ணாவால் மதிக்கப்பட்ட பேச்சாளர். அப்படிப்பட்ட பேச்சாளர் நின்றுட்டே இருந்தார் அம்மா, வேகமாக அந்த பேருந்துக்குள்ள ஓடி ஒரு இருக்கையை பிடித்து இவர் மேலே ஏறி வந்து அமர்ந்த பிறகு இறங்கி வீட்டுக்கு போனாராம், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி ரசனையான ஒரு மனிதர் இருந்திருப்பாரா அப்படிங்கிற கேள்வியோட ஒவ்வொரு பக்கத்தையும் நான் படித்தேன். அவ்வளோ ஒரு அருமையான மனிதரோட நாம் பழகாமல் இருந்திருக்கிறோங்கிற அந்த வருத்தங்கள் மட்டும் இப்போ தோணுது நமக்கு. ஒரு 2 கவிதையை சொல்லி நான் முடிச்சிடுறேன், ஏன்னா அரை மணி நேரம் தான் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு மேலே நீங்கள் பேசிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அதான் கனவுகள், கற்பனைகள், அந்த கவிதைகளை எழுதும்போது அவ்வளவு இடையூறு அவருக்கு வந்திருக்கு. அந்த இடையூறுகளையெல்லாம் தாண்டி தான் எழுதுறாரு அந்த கவிதைகள், எல்லாருக்குமே அத்துப்படியான கவிதை. ஆனால் சங்க இலக்கியத்தை வைத்து அவர் கிண்டல் அடித்து எப்படி திருமண மரபு, அந்த காதல் என்பது எப்படி மாறி இருக்குன்னு எழுதுறாரு பாருங்க. அதுதான் சங்க இலக்கியத்தில், சங்க காலத்தில் நமக்கு நியாயம் நியாயம் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், நீயும் நானும் எவ்வளி அறிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஒண்ணுமில்ல, நீயும் நானும் யாருன்னே தெரியாது, உங்க அப்பாவும் எங்க அப்பாவதுக்கு முன்னாடி யாருன்னு தெரியாது, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் கூட யாருன்னு தெரியாது, ஆனா நேத்து நம்ம பார்த்தோம், அதனால நீ சந்தேகப்படாத, இவன் விட்டுட்டு போயிருவானான்னு சந்தேகப்படாத, செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. செம்மண் நிலத்துல பெய்த மழையானது எப்படி நீரும் செம்மண்ணும் உயிரண்டரை கலக்குமோ அது போல நாம பிரியாம இருப்போம், நீ கவலைப்படாத என்று காதலன் காதலிக்கு சொன்ன வார்த்தை இது சங்க இலக்கியத்துல. சங்க காலத்துல சின்னதா அவருக்கு சந்தேகம் வந்திருக்கும், இந்த பயமுள்ள நம்ம போய் காதலிக்கிறோம்னு விட்டுட்டு போயிடுவானான்னு சந்தேகம் வந்திருக்கலாம். அப்ப சொன்ன அந்த பாடல் வந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து, ஆனா அந்த நாகரிகம், அந்த பண்பாடு இருக்கா இப்ப அப்படின்னா, காதல் என்பது பார்த்த உடனே வர்றது, நம்பிக்கையின் அடிப்படையில் வர்றது. இப்போ அப்படி இருக்கு அப்படின்னா இப்போ அதெல்லாம் இல்லை. இவர் காலத்தில் 60களில் 70களில் எழுதுறாரு. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே சரி, அவர் வந்து ரெண்டு பேரும் ஒரே சாதி தான், ரெண்டு பேரும் ஒரே மதம் தான், எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் சொந்தக்காரங்க தான், இன்னும் மாமன் மச்சான் தான், அதனால நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கலாம் என்று சொல்ற மாதிரி சங்க இலக்கிய காதல் இப்போது எப்படி மாறி இருக்கு. ரொம்ப அழகா எழுதுவாரு, நீயும் நானும் ஒரே இனம், திருநெல்வேலி பிள்ளை மாறு, உங்க அப்பாவும் எங்க அக்கா அப்பாவும் உறவினர்கள், யாரும் மைத்துனன்மார்கள் சொல்லிட்டு கடைசியில் சொல்வாரு, செம்புல பெயர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன. இது எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு வரக்கூடிய காதலை ரொம்ப அழகா, ஒரு எல்லாத்துலயுமே ஒரு அங்கத சுவை, அதாவது ஒரு நையாண்டி இருக்கும். ஊசிகள் நூல் எடுத்து படித்தாலும் எல்லா இடத்துலையுமே நையாண்டி இருக்கும். எங்கள் ஊரில் எம்எல்ஏ, நகராட்சி என்ன எம்எல்ஏ ஆனார், மந்திரி ஆனார், கடைசி வரை மனிதராகாமல் மரணமானார்னு முடிப்பார். ரொம்ப அருமையான அந்த நையாண்டி கவிதையில் அவர்களை பார்க்க முடியும். நான் பார்த்தது பெண்களுக்காகவும் நிறைய கவிதைகளை எழுதியவர் மீரா. எப்படி நையாண்டி செய்தாரோ அதே போல பெண்களுக்கான கவிதைகளை. சுவரொட்டிகள் பத்தி ஒரு கவிதை எழுதுவார். சுவரொட்டிகள் பத்தி பெரிய கவிதை, எப்படித்தான் ஒட்டுறாங்களோ இந்த அரசியல் கட்சிகள் வந்த உடனே ஒட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, கம்பன் காலத்து கன்னிப்பெண் இடைபோல இருந்தது சுவர் ஒரு நாள்ல. கம்பன் காலத்து கன்னிப்பெண் இடைபோல சுவர் வந்து ஒரு நாள்ல இருந்தது, ஆனா இப்ப என்ன இருக்குன்னா, கர்ப்பவதி வயிறு போல கணக்கு இருக்க கண்டேன். ஒன்று மேல ஒன்று அப்படியே சுவரொட்டிகளை போட்டி போட்டு ஒவ்வொரு கட்சியும் ஒட்டி ஒட்டி கர்ப்பவதியுடைய வயிறு போல கணத்திற்கு கண்டேன், பெரிய நீண்ட கவிதை தான் அது அப்படின்னு எழுதுவாரு. ஒரு கடைக்கு போறாரு, ஒரு சோஃபா கம் பெட், அப்பெல்லாம் அப்படிதான் இருக்கும், சோஃபா கம் பெட், பகல்ல அது வந்து சோஃபாவா இருக்கும், இரவுல அது வந்து பெட்டா மாறிடும். இது இப்போ இருக்கு, இதை பார்த்துட்டு இதுக்கு ஒரு கவிதை எழுதுறாரு, அழகான கவிதை. பகலில் இருக்கை, இரவில் படுக்கை, இப்படி ஒரு பொருள் கடையில் கிடைக்கிறது. பகலில் இருக்கை, இரவில் படுக்கை, இப்படி ஒரு பொருள் கடையில் கிடைக்கிறது, அதன் பெயர் சோஃபா கம் பெட். பகலில் வேலைக்காரி, இரவில் சிற்றின்ப லீலைக்காரி, இப்படி ஒருத்தி வீட்டில் கிடக்கிறாள், அது கிடைக்கிறது, இது கிடைக்கிறாள், இப்படி ஒருத்தி வீட்டில் கிடக்கிறாள், அவள் பெயர் மனைவி அப்படின்னு சொல்லி மனைவிக்காக, அதாவது பெண்களுக்கான கவிதை நிறைய எழுதினவர் மீரா.
பார்த்துக்கிறேன் எல்லாருடைய முகத்தையும், இன்னும் கொஞ்சம் பேசலாமா வேண்டாமாங்கிறது. நிறைவாக வந்து சிற்பி வந்து ஒரு அணிந்துரை கொடுக்குறாங்க எனக்கு. அதில் தான் ரொம்ப வலிகளோடு அந்த வார்த்தைகள் இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த அணிந்துரையில் சிற்பி எழுதுவாங்க, எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப அழகாக பாராட்டிட்டு, ஏன்னா எல்லாருமே சமகாலத்தவர்கள், பாராட்டி முடிச்சுட்டு கடைசியில் எழுதாண்டு வாழ்க, இந்த பல்லாண்டு வாழ்கிற அந்த 2002 வந்த மி ராஜேந்திரன் கவிதைகளை கொஞ்சம் திருத்தத்தோடு மீரா கவிதைகள்னு போடுறாரு. அதில் வந்து சிற்பியுடைய அணிந்துரை பல்லாண்டு வாழ்கன்னு கடைசியில் முடியுது. அந்த வாழ்கங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டு அதற்கு இவர் நன்றி கூட சொல்லும் போது மீரா எழுதுறாரு, வாழ்த்து காண்கின்றேன். என்னது, அவர் வந்து பல்லாண்டு வாழ்கன்னு சொல்கிறாரு, வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொல்ல முடியாவிட்டாலும் வாழ்ந்து, அப்போ என்ன அவருக்கு அப்பவே நோய் வந்தாச்சு, வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொல்ல முடியாவிட்டாலும் வாழ்ந்து பார்க்கிறேன் என்று கூறுகிறேன் என்று சொல்கிறாரு. ஆனால் அப்படி சொன்ன மீரா நம்மோடு அதுக்கப்புறம் நீண்ட நாள்லாம் வாழலை, ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலே அவர் வாழலை அப்படிங்கிறது தான் நம்ம கடைசி வரைக்கும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் பிறந்த நாளில் நம்ம அவருடைய நினைவு நாளை பற்றி பேசுகிறத விட்டு, மீராவுடைய வாரிசுகள் அத்தனை, அவருடைய கதிர், அவரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மீராவுடைய பதிப்புகளை கொண்டு வர்றதும், மீராவை போலவே எல்லாருடைய நூல்களையும் பதிப்பு செய்வது, இதெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஸோ மீரா அப்படின்னு சொன்னாவே மதுரையில் வளரி அப்படின்னு ஒரு இலக்கிய அமைப்பு இருக்கு. அந்த இலக்கிய அமைப்புடைய நிறுவனர் வந்து, அது வந்து இலக்கிய இதழ் நிறுவனர் அருணா சுந்தரராசன். நான் இந்த இடத்துல ஏன் பதிவு செய்யணும்னா, தொடர்ந்து மீராவை பற்றி அவர்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, மீராவின் பெயரில் விருதுகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இதழ் வந்து கவிப்பேராசன் மீரா விருது என்று சொல்லி ஒரு விருது கொடுக்குறாங்க ஆண்டுதோறும். சும்மா இது பதிவுக்காக சொல்லுகின்றேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீர்கள் ஆனால், நம்ம ஐயா மட்டும்தான் மீராவை எடுத்து கொண்டாடியதாக நான் நினைக்கின்றேன். வேற எங்கேயுமே மீராவுக்கு ஒரு பெரிய கூட்டமோ இல்லை கவியரங்கங்களோ இல்லை அவருக்கான நினைவை நாம் எடுத்து பேசுவதோ என்பது எங்கேயுமே இருக்கிறதா தெரியல. அதற்காக நான் இந்த செய்தி இங்கே சொல்கிறேன். மீரா அந்த வளரி அமைப்புக்கு அடுத்ததாக நம்ம கவிக்கோ இலக்கிய கழகம் மட்டும்தான் மீராவை எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்கு செலீன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். முடியாது நான் வந்து பேசலைன்னு சொன்னதுனால அவருக்கு நன்றி சொல்லி, என்னை இங்கு பரிந்துரை செய்த தமிழன்பன ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, ஏதோ உடல்களை கூட கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை பேருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.